ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்க வந்த நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம வீடியோ முழுசாக பாருங்கள் நம்ம சேனலில் விசிட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனருக்கான வீடியோ ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர் அதுவும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனர் ஒரு ஜிம் ஓனர்ஸ் ஜிம்மில் வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனலிஸ்ட்டை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் கிளைண்ட்டை வந்து எப்படி அவங்க வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கிறது அவங்க பிஸ்னஸ் எப்படி வந்து பூஸ்டப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனலிசமாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட பிஸ்னஸ் வந்து நம்மளை விட்டு போகாது நம்ம கிளைண்ட்ஸ் எப்பவுமே நம்மளை விட்டு போக மாட்டாங்க அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு பத்து பாயிண்ட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ புதுசாக ஒரு கிளைன்ட் வந்து ஜிம்மில் ஜாயின் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு டே அவங்க உள்ள என்ட்ராகும்போது அவங்களை விஷ் பண்ணுவோம் வெல்கம் பண்ணுவோம் வெல்கம் பண்ணி அவங்களுக்கு தேவையான எக்ஸசைஸ் என்னென்ன அப்படிங்கிறத வார்ம்அப்லேருந்து நம்ம ஒன்றொன்னா வந்து அவங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே வருவோம் இதே மாதிரி ஒரு ஒன் வீக்குக்கு வந்து ப்ராப்பராக அவங்களை வந்து கைட் இருப்போம் அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மேலே இருக்கிற கான்சன்ட்ரேஷனை வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அவங்களை கண்டுக்காமல் விட்டுருவோம் இது எல்லா ஜிம்லேயுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அதனால தான் வந்து நம்மகிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் வந்து நம்ம கைவிட்டு போகிறது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா கிளைண்ட்டையுமே புது கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி பழைய கிளைண்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம ஃபஸ்ட்டு கிளைன்ட் உள்ள என்ட்ராகும்போது நல்லா நம்ம சிரிச்சுக்கிட்டு அவங்களை வெல்கம் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த கிளைண்ட் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுக்குற எக்ஸசைஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி அவங்களே ஓன் எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள அவங்க மேலே ஒரு ஃபாலோப்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும் அவங்க என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபாலோஅப்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கணும் மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கிட்டையுமே வந்து அவங்களுடைய தேவை என்ன அவங்க வந்து எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம உள்ளுக்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் இந்த கிளைண்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மசில் வீக்காக இருக்குது இந்த மசில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது இவங்க இந்த மாதிரியான ட்ரைனிங் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும் நம்ம சொல்லாட்டியும் பரவாயில்ல நம்மக்கிட்ட அவங்க கேட்காட்டியும் பரவாயில்ல நம்ம வந்து எல்லா கிளைண்ட்டை பற்றியும் இந்த அனலைஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கணும் மாதிரி நம்ம வந்து ப்ராப்பரான கைடன்ஸை வந்து நம்ம கிளைண்ட் வந்து நம்மக்கிட்ட கிட்டே கேட்கும் போது நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும் அந்த அளவுக்கு நாலேஜை வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அந்த நாலேஜபிளாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம கம்யூனிகேட் பண்ணுற விதமும் வந்து ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும் அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு வேலையில வந்து நம்ம அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணோம் அதே மாதிரி எந்த ஒரு கிளைண்ட்டுக்கிட்டையுமே வந்து நம்ம கூடையே இருக்கக்கூடாது அப்படி கூடையே ஒரு சில கிளைண்ட்டு கூட இருந்தோம் அப்படின்னா சில கிளைண்ட்ஸ் வந்து விரும்ப மாட்டாங்க அவங்க வந்து நம்மகிட்ட வந்து கேட்குறக்கு தயக்கப்படுவாங்க அப்போது எல்லா கிளைண்ட்டுகிட்டேயுமே வந்து நம்ம ஈவனாக பழகணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு கிளைண்ட் ரெண்டு கிளைண்ட் வந்து நம்ம ரொம்ப க்ளோஸாகவும் போயிடக்கூடாது இது வந்து நம்மளுடைய பிஸ்னஸை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இப்போ அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அதை நம்ம கிளியர் பண்ணணும் அல்லது அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம கூட இருந்து அதை செக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அவங்கள விட்டு நகுந்து வந்துடணும் அப்படியே அங்கே கூட நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்போது கூட நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரிலேயும் நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும் நம்ம எப்பவுமே வந்து போல்டாக பிரிஸ்காக ஜிம்முக்குள்ளே இருக்கணும் அப்படி இருந்தோம்னா மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு கிளைண்ட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்படி நம்ம பிரிஸ்கா போல்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து எல்லா கிளைண்ட்டோடைய ஒர்க் அவுட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படி எல்லா டீட்டெயிலையும் நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா மட்டும்தான் ஒரு கிளைண்ட்டை வந்து நார்மல் ஜென்ரல் கிளைண்ட்லேருந்து நம்ம வந்து அவங்கள பர்சனல் கிளைண்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும் ஒரு சில கிளைண்ட் வந்து இந்த ட்ரெயினர் வந்து நல்லா அப்ரோச் பண்ணுறாரு நல்லா கைட் பண்ணுறாரு அப்படிங்கிறக்காக வந்து அவங்க பர்சனல் ட்ரைனிங் எடுக்கலாம் அல்லது ஒரு சில கிளைண்ட் வந்து அவங்களுக்கு ரெக்கொயர்மெண்ட் இருக்கும் தேவை இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு பர்சனல் ட்ரைனிங் கொடுக்குறக்கான அவசியம் இருக்கும்போது அந்த கிளைண்ட்டை நம்ம போய் அவங்களுக்கு அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணணும் அது எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபோக்கஸை வந்து ஃபுல்லாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வச்சுருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி கிளைண்ட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்க முடியும் அப்படி நம்ம ஒரு கிளைண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிளைண்ட்டை போய் அவங்களோடைய நெகட்டிவிட்டிஸ் நம்ம வந்து சொல்லணும் அது எப்படி சொல்லணும்னா அவங்க ஏற்றுக்கிற மாதிரி விதத்தில் சொல்லணும் அவங்களுக்கு எந்த மாதிரியான மசில்ஸ் வந்து வீக்காக இருக்குது அவங்க என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணணும் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது இந்த மசில்னால் என்ன மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் அவங்க சந்திச்சிட்ருக்குறாங்க அதெல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணுறக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு விதத்தில் அவங்ககிட்ட நம்ம சொல்லணும் இப்படி நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த கொஸ்டின் அவங்க ரைஸ் பண்ணுவாங்க ஓகே அப்படின்னா நீங்கள் எனக்கு அதுக்கான ட்ரைனிங் கொடுங்க நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உடனே இப்படி பர்சனல் ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த பர்சனல் ட்ரைனிங் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒன் ஹவரில் நான் உங்கள் கூட இருந்து இதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் எந்த மசிலுக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணணும் இதை எப்படி க்யூர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கைட் பண்ணுறேன் சார் இதுக்கு இவ்வளோ நாள் ஆகும் இந்த மாதிரியான எக்ஸசைஸ் மெத்தட்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அப்ரோச் பண்ணலாம் இல்லை கிளைண்ட் வந்து அதை பற்றி எதுவும் கேட்கல அப்படின்னா நம்மளே அப்ரோச் பண்ணலாம் சார் இந்த மாதிரி ஒரு பர்சனல் ட்ரைனிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடையே இருந்து நான் அந்த ஒன் ஹவர் வந்து இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாமே நான் கைட் பண்ணுவேன் சார் அப்படின்னு நம்ம அப்ரோச் பண்ணலாம் இந்த ட்ரைனிங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராப்பராக இண்டிவிஜுவலாக நம்ம பண்ண முடியாது ஸோ க ட்ரெயினர் கூட இருந்து கைட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸசைஸ் உங்களுடைய எனர்ஜி எந்த லெவலில் இருக்கோ எப்பப்போ எப்படி எனர்ஜி லெவல் மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கூடையே இருந்து ப்ராப்பராக கைட் பண்ணுவோம் சார் இவ்வளோ டைம் பீரியட் ஆகும் அந்த டைம் பீரியட் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இதை ரெக்கவர் பண்ணுறக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் வந்து மேக்ஸிமம் எஃபர்ட் நான் போடுறேன் சார் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்கு அது அக்செப்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பர்சனல் கிளைண்ட்டாக மாறுவாங்க ஸோ இப்படி ஜென்ரல் கிளைண்ட்லேருந்து பர்சனல் கிளைண்ட்டாக மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இன்கம் அப்படிங்கிறது இன்னும் பூஸ்டப் ஆகும் ஏன்னா பர்சனல் போது அவங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பே பண்ணுவாங்க ஸோ இப்படி ஒவ்வொரு கிளைண்ட்டையும் நம்ம வந்து பர்ஸ்னல் கிளைண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுடைய க்ரோத் அப்படிங்கிறதும் நல்லாயிருக்கும் அதே சமயம் நம்மளுடைய ஜிம்முனுடைய க்ரோத் அப்படிங்கறதும் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்மளுடைய ஜிம்முடைய பிஸ்னஸும் டெவலப் ஆகிட்டு வரும் ஆட்டோமேட்டிக்காக பர்ஸ்னலாக நம்ம ட்ரெயினராகவும் நம்மளும் வந்து நம்மளோட இன்கம்மை வந்து பூஸ்டப் பண்ணிகிட்டே வருவோம் இது வந்து நம்மளை வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல பொசிஷனில் சஸ்டெயின் பண்ண சஸ்டெயின் பண்ணுறக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிளைண்ட்டை வந்து நம்ம ப்ராப்பராக இந்த வே ஆஃப் ட்ரைனிங்கில் வந்து நம்ம கரெக்டாக கைட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோடைய லைஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற கிளைண்ட் நம்மளை விட்டு போக மாட்டாங்க அதே போல் நம்ம வந்து ஃபேக் கமிட்மெண்ட்ஸும் வந்து கிளைண்ட்டுக்கு கொடுக்கக்கூடாது சார் இவ்வளோ நாளைக்குள்ளே உங்களை நான் இப்படி மாற்றிடுறேன் சார் இந்த டைம்க்குள்ளே உங்களோட இந்த பிரச்சனையை நான் க்யூர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஃபேக் கமிட்மெண்ட்ஸ் கொடுத்து அவங்களை வந்து பர்சனல் ட்ரைனிங் எடுக்க வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டைம் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை ரெக்கவர் ஆகலை அல்லது அவங்களுக்கு அவங்க கேட்ட ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் ஆவாங்க அதனால் வந்து அவங்க ஒரு நெகட்டிவான ஒரு ஃபீட்பேக் வந்து வெளியில் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இதனால் வந்து நம்மகிட்ட பர்சனல் ட்ரைனிங் எடுக்கணும்னு நினைக்கிற கிளைண்ட்ஸும் நம்மக்கிட்ட எடுக்காம போயிருவாங்க இருக்கிற கிளைண்ட்ஸையும் நம்ம இழந்துருவோம் நம்மளுடைய பிஸ்னஸும் வந்து பாதிக்கப்படும் ஸோ அதனால் நமக்கு ஒரு அனலைஸ் பண்ண தெரியணும் இந்த ப்ராப்ளத்துக்கு எந்த மாதிரியான எக்ஸசைஸ் இவங்களுக்கு கொடுக்கணும் இவங்க அதில் எந்த அளவுக்கு இன்வால்வ் பண்ணி பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு அவங்களுக்கு ஒரு க கமிட்மெண்ட் கொடுக்கணும் அந்த கமிட்மெண்ட் வந்து அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டியை வச்சு அவங்களுக்கு ரெகுலராக வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க கண்டினியூஸாக நம்மக்கிட்ட ஹோல்டாகி நிற்பாங்க ஸோ அது நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நான் சொல்லாத வேறு ஏதாவது விஷயங்கள் கூட ட்ரெய்னர்ஸ் நீங்கள் யாராவது வந்து இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள் கிளைண்ட்ஸ் யாராவது ஜிம்முக்கு போகிறவங்க இதை இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சொல்லுங்கள் ஒரு ட்ரெய்னர் வந்து வேற என்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்கன்னா இன்னும் அது மற்ற ட்ரெயினர்ஸ்க்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நண்பர்களே